வணக்கம். சென்னை எத்திராஜ் மகளிர் கல்லூரியின் நிறுவனரான வேலூர் லட்சுமண சுவாமி எத்திராஜ் பிறந்த தினம் இன்று. அவரை பற்றிய ஒரு சிறிய தொகுப்பு. வேலூர் லட்சுமண சுவாமி எத்திராஜ் ஒரு இந்திய வழக்கறிஞர் ஆவார். அவர் இந்தியாவில் சென்னையில் உள்ள எத்திராஜ் பெண்களுக்கான கல்லூரியை நிறுவினார். பிரிட்டிஷ் அரசால் அரச வழக்கறிஞராக நியமிக்கப்பட்ட முதல் இந்தியர் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது. மெட்ராஸ் பார் அசோசியேஷன் தலைவராகவும் பணியாற்றினார். எத்திராஜ் 1890 ஜூலை 18 வேலூரை சேர்ந்த துளுவ வெள்ளாள முதலியார் குடும்பத்தில் பிறந்தார் மற்றும் லட்சுமண சுவாமி மற்றும் அம்மையம்மாள் ஆகியோருக்கு பிறந்தார். வி.எல். எத்திராஜ் சென்னை பிரசிடென்சி கல்லூரியில் இளங்கலை பட்டம் பெற்றார் மற்றும் டப்ளின் ட்ரினிட்டி கல்லூரியில் சட்டம் பட்டம் பெற்றார். தமிழ் நடிகர்களான எம்.கே. தியாகராஜ் பாகவதர் மற்றும் என்.எஸ். கிருஷ்ணன் ஆகியோருக்கு எதிராக அவர் வெற்றிகரமாக போராடிய லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு எத்திராஜின் வெற்றிகளில் ஒன்றாகும். சி.பி. ராமசாமி ஐயர் 20ஆம் நூற்றாண்டின் அற்புதம் என்றும் இவரை விவரித்துள்ளார். நேர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.